2010 ஆம் ஆண்டு நிதிமுறைகளுக்கு மூலமாக நிதிகளை கடைபிடித்தமான பால கட்டமைப்பு உள்ள அந்த பகுதியினுடைய இறங்கு பகுதியிலே இந்த சுங்கச்சாவடி அமைந்திருப்பது முற்றிலும் சட்டத்துக்கு புறம்பானது. இரண்டாவது, நகராட்சி அப்போது திருமூலம் நகராட்சியினுடைய சேர்மன், முன்னாள் சேர்மன் அவர்கள் அந்த பகுதியிலிருந்து 5 கிலோமீட்டர் சுற்றளவில் அமைக்கக்கூடாது என்கிற அந்த விதிமுறைகளையும் அவர்கள் மீறி இந்த சுங்கச்சாவடியை அமைந்திருக்கிறார்கள். ஆகவேதான் மாநில எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி பொதுமக்களுடைய கோரிக்கைக்கு சட்டமன்ற உறுப்பினர் என்கிற அடிப்படையிலே தொடர்ந்து பல கடிதங்களை அரசுக்கு கொடுத்தோம், தொடர்ந்து பல முறை அரசின் கவனத்துக்கு எடுத்துச் சென்றோம், சட்டப்பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு கொண்டு வந்தோம். அரசு இது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. குறிப்பாக அன்றைய எதிர்க்கட்சித் தலைவர், இன்றைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைத்த 3 மாதங்களிலே இதை அகற்றுவோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு 3 ஆண்டுகள் வரை ஆகிவிட்டது, எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதிலே உள்ளூர் வாகன ஓட்டிகள் தங்களது வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிக்க கூடாது என்று தொடர்ந்து போராடி வருகின்றார்கள். இது என்னவென்று சொன்னால் ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை தொடர்ந்து ஏற்படுத்துகிறது. இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்று 3 மாதத்தில் தீர்வு காண வேண்டிய அரசு இதுவரை இது குறித்து வாய் திறக்கவில்லை. இன்றைக்கு திடீரென்று 2 லட்சத்திலிருந்து 22 லட்சம் வரை எல்லா உள்ளூர் வாகன ஓட்டிகளுக்கும் லீகல் நோட்டீஸ், பெனால்டி என்கிற அடிப்படையில், சுங்க கட்டணம் என்கிற அடிப்படையில் கொடுத்திருக்கிறார்கள். அதிலே அவர்கள் அதிர்ச்சியிலே உறைந்து, அந்த வாகனத்தினுடைய விலையே 2 லட்சம், ஆனால் அந்த வாகனத்தினுடைய பயன்பாட்டுக்கு 22 லட்சம் என்று கட்டணம் விதித்திருக்கிறார்கள். இதை உடனடியாக வாபஸ் வாங்க வேண்டும் என்று இங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய எல்லோரும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த வாகனத்தை கட்டாயப்படுத்துகிற போது அதிலே லா அண்ட் ஆர்டர், சட்ட ஒழுங்கு பிரச்சனை தொடர்ந்து ஏற்படுகிறது. ஆகவே இது டோல்கேட்டிலிருந்து 20 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள வாகனங்கள் அவர்களுக்கு ஒரு சுமூகமான உடன்பாடு ஏற்பட வேண்டும். தற்போது உள்ளூர் வாகன ஓட்டிகள் அவர்கள் 10 முதல் 50% கட்டணம் செலுத்த வேண்டும், 10ஆம் தேதியிலிருந்து 50% கட்டணம் செலுத்த வேண்டும் என அறிவித்துள்ளது வாகன ஓட்டிகள் மத்தியிலே பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதனால்தான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர், அனைத்து இந்திய அண்ணாநாடு முன்னேற்றக் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தமிழ் ஐயா எடப்பாடி அவர்கள் வழிகாட்டுதலோடு இந்த மக்களுடைய கோரிக்கை அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்வதற்காக முன்னாள் உச்சநீதி சட்டமன்ற உறுப்பினர், கழக அமைப்பு செயலாளர் மகேந்திரன் அவர்கள், முன்னாள் சோழவந்தன் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் தெற்கு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் திருப்பரங்குன்றத்துடைய சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலாளர், முன்னாள் கிழக்கு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசன் உள்ளிட்ட நகர்கழகத்துடைய செயலாளர்களுடைய அனைவருமே இது நகர்பகுதியிலே, திருமண நகர்பகுதியிலே அனைத்து பகுதியிலும் அந்த பல்வேறு இங்கே இருக்கக்கூடிய சேர்மன் அவர்கள், மாவட்ட செயலாளர் தமிழழகன் அவர்கள், வெற்றிவேல் அவர்கள், இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்கள், இந்த சட்ட பாதுகாப்பு தமிழ்ச்செல்வம் உள்ளிட்டவர்கள் வேற ஒன்றும் கோரிக்கை வைக்கல. இந்த லீகல் நோட்டீஸை நீங்கள் திடீர்னு எந்த ஆதாரத்தில் கொடுத்துருக்கிறீங்கன்னு தெரியல. அதனால் எங்ககிட்ட நேற்றைய தினம் வந்து இந்த கோரிக்கை மனு கொடுத்தாங்க. நாங்கள் எங்கள் பொதுச்சாவுடைய கவனத்துக்கு கொண்டு சென்றோம். மக்களுடைய கோரிக்கையை என்ன என்று கேட்டு அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்வதற்கு உத்தரவு கொடுத்தாங்க. அதன்படி அமைதியான வழியில் நாங்கள் அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு செல்வதற்காக எந்த வாகனத்திற்கும் இடையூறு இல்லாமல் நிரந்தர தீர்வாக இந்த டோல்கேட் அகற்றப்பட வேண்டும், உடனடி தீர்வாக இந்த லீகல் நோட்டீஸ் வாபஸ் வாங்கணும், இந்த 50% கட்டணத்தை ரத்து செய்யும், இதைத்தான் இங்கே கோரிக்கையாக இங்கே வைத்திருக்கின்றார்கள். மாவட்ட கழகத்துடைய அவைத்தலைவர் மரியாதைக்குரிய மூசிச முருகன் உள்ளிட்ட அத்தனை பொறுப்பாளர்கள் இங்கே இருக்கின்றார்கள். ஆகவே இதை அரசு செவிசாய்த்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் இங்கே கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். இங்கே அவர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு முறை போராட்டம் நடைபெறுகிற போது இந்த முயற்சி எடுக்கின்றார்கள். அது நம்முடைய துணை கண்காணிப்பாளர்கள் தொடர்ந்து இங்கே இந்த போராட்டக் களத்திலே மக்களிடத்திலே உறுதிமொழி அளிக்கின்றார்கள். ஆனால் உடனடியாக இந்த நிர்வாகம், நகாய் நிர்வாகம் மறுத்து விடுகிறார்கள். அதுதான் இதில் உள்ள பிரச்சனை. ஆகவே இதுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதை இந்த பகுதியுடைய மக்களின் சார்பாக, எங்கள் அனைத்து பொறுப்பாளர்கள் சார்பாக, இது ஒரு பொதுமக்கள் போராட்டம், அதுக்கு ஆதரவு நல்வதற்காக வந்தது.